அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஆன்மீக தரிசனம் சேனலில் பார்க்க இருப்பது, வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருக என்ன பொருட்கள் வைக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். உலகில் உள்ள அனைத்து செல்வங்களிலும் குடிகொண்டிருப்பவள் மகாலட்சுமி. அது மட்டுமன்றி தனம், தானியம், சந்தானம், சௌபாக்கியம், வைராக்கியம், தைரியம், வெற்றி, மன அமைதி என அனைத்தையும் வழங்குபவள் அவள். தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி, கஜலட்சுமி என இந்த எட்டு நிலைகளிலும் அவளை வழிபடுவதால் அஷ்ட ஐஸ்வர்யங்களே நமக்கு கிட்டும். எனவே வீடு லக்ஷ்மி கடாட்சத்துடன் நிறைந்திருக்க லக்ஷ்மி தேவியை வரவேற்கும் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். லட்சுமி தேவிக்கு விருப்பமான பொருட்களாக நம் முன்னோர்கள் வலியுறுத்தும் பொருட்களை வீட்டில் வைத்தால் லட்சுமி தேவி ஈர்க்கப்படுவார். அவர் நம் வீட்டில் தங்குவார் என நம்பப்படுகிறது. இதனால் வீட்டில் செல்வம் பெருகும். இப்பொழுது வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருக என்ன பொருட்கள் வைக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். இனிப்பு. இனிப்பு பொருட்கள் மீது மிகுந்த பிரியத்துடன் வாசம் கொண்டிருப்பவர் லக்ஷ்மி. கல்கண்டு உள்ளிட்ட இனிப்பு பொருட்களில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும். மஞ்சள் மற்றும் குங்குமம். மஞ்சள் மற்றும் குங்குமம் மிகவும் மங்களகரமாகவும் லக்ஷ்மிக்கு உகந்ததாகவும் கருதப்படுகிறது. கல் உப்பு. பார்க்கடலில் பிறந்தவர் லக்ஷ்மி. அதுபோல கடலில் இருந்து கிடைக்கும் உப்பு மகாலட்சுமியின் வடிவமாக போற்றப்படுகிறது. அதனால்தான் பணத்தைப் போலவே உப்பையும் கடனாக கொடுக்கக்கூடாது என்பார்கள். தேன் மற்றும் நாணயங்கள். பால், தேன், தாமரை, தானிய கதிர், நாணயங்கள் ஆகிய ஐந்தும் பஞ்சலட்சுமியின் அடையாளங்களாகும். குறிப்பாக வெள்ளி கிண்ணத்தில் நாணயங்களை வீட்டில் வைத்திருந்தால் செல்வம் செழிக்கும். வியாபார இடங்களில் வைத்திருந்தால் தொழிலில் உள்ள தடை நீங்கி லாபம் கிட்டும். வில்வம் இலை. வில்வ மரத்தில் லட்சுமி வசிப்பதால் அதற்கு லட்சுமி வாசம் என்றும் ஒரு பெயர் உண்டு. அதாவது சாதக நூல்களில் வில்வம் லட்சுமியின் இருப்பிடமாக கூறப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமியை வில்வ இலையால் அர்ச்சிப்பவர்களுக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும். தாமரை. வெள்ளிக்கிழமை மாலையில் தாமரை வடிவிலான லட்சுமி கோலம் போட்டு அதன் மீது ஐந்து முக குத்துவிளக்கை ஏற்றி வழிபட்டால் அந்த வீட்டில் லட்சுமி வாசம் செய்வாள். இப்படி செய்தால் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை. கஜலட்சுமி. யானைகள் செல்வத்தின் அடையாளம் ஆகும். யானையை லட்சுமியாக போற்றுகின்றனர். பூஜைகளின் தொடக்கத்தில் செய்யப்படும் கஜ பூஜையால் மகிழும் மகாலட்சுமி அவ்விடத்தில் பரிவாரங்களுடன் எழுந்தருளுகிறாள் என்பது நம்பிக்கை. இது தவிர இல்லத்தையும் தூய்மையாக வைத்து கொண்டு உள்ள தூய்மையுடன் காலை மாலை ஆகிய நேரங்களில் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் பூர்ண லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். ஓம் நமசிவாய. நன்றி, வணக்கம்.